வணக்கம். காமராஜர் தொகுதியில் வந்து மீண்டும் வந்து நான் பிஜேபி சார்பாக வந்து போட்டியிடுறேன். எனக்குடைய வெற்றி வாய்ப்பு வந்து எந்த வித மாற்றமும் இல்லை, நல்லா பிரகாசமாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு காங்கிரஸுடைய தொகுதி, ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சரும் எதிர்கட்சித் தலைவருமாக இருந்த இப்போ வந்து தற்சமயம் வந்து எம்பியாக இருக்காங்க, அவங்களுடைய அந்த தொகுதியாக இருந்தது. நான் வந்து இங்கே முதலமைச்சருக்கு இங்கே தொகுதி விட்டு கொடுத்ததுனால என்னை அங்கே போய் நிற்க வச்சாங்க. எனக்கு அப்பயே வேண்டாங்க, அந்த தொகுதி எனக்கு தேவையில்லைங்க, நான் அந்த தொகுதியில் மறுபடியும் நான் நிறுத்த போய் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். இல்லை இல்லை, ஒரு 1.5 வருஷத்தில் நான் உனக்கு மினிஸ்டர் கொடுத்துட்றேன், நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் நிலத்தப்பில் போய் நில்லுங்க, நான் வந்து அதில் நானும் என்னுடைய பொண்ணையே போட்டு அதில் நிற்கிறோம், மினிஸ்டர் கொடுத்தா அந்த சீனியாரிட்டியில் வந்து நீங்கள் வந்துடுவீங்க, ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய் நில்லுங்க அப்படின்னாங்க. சரி, நம்பி தான் நானும் போனேன், ஆனால் அவரால் கொடுக்க முடியல. என்றைக்கு வந்து ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டராக ஆக முடியலையோ உடனடியாக அவர் வந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணி விட்டுருந்து அவர் கட்சி தலைவராக ஆகியிருக்கணும். ஆகியிருந்து என்ன செஞ்சுருக்கலாம்னா நேராக வந்து நமச்சிவாயத்தை வந்து முதலமைச்சராகவும் மீதி மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சான்ஸ்டர்ஸ் கொடுத்துருக்கலாம், அதாவது எனக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்துருக்கலாம், அப்புறம் எங்களுக்கு கூட்டணி கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்துருக்கலாம், அப்புறம் அவர் அதித்தில் இருக்கிற லட்சுமி நாராயணன், அப்புறம் ஜெயமூர்த்தி, ஆனந்தராமன், தீ பாஞ்சான், இதை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவர் வந்து கொடுத்து ஊக்கப்படுத்திருந்தேன்னா காங்கிரஸ் கட்சி வந்து மிகப்பெரிய பலமாக வந்து இருந்திருக்கும். சரி, மீண்டும் ஏற்கனவே இருந்த அமைச்சர்களை தான் மறுபடியும் மறுபடியும் அமைச்சர் ஆவாங்க அப்படின்ற தாக்கம் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த சட்டசபையில் மறுபடியும் நம்ம போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் ஒரு புரோஜனமும் வர இல்லை. ஏன்னா இப்போ வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளுகின்ற ஒரு ஆட்சி தான் வந்து இங்கே வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து நமக்கு வந்து நிதி உதவி கொடுத்தாகும். இந்த ஒரு கோட்பாட்டுக்கே தான் வந்து இது இணங்கி இருக்குது. இது இன்றைக்கி நேற்று வந்தது இல்லைங்க. அதான் எப்படின் கேட்டிங்கன்னா நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம இந்தியா வந்து பிடிச்சாங்க. அப்போ இந்தியா வந்து அவங்க பிடிக்கும்பொழுது ஃப்ளைட் மோடு போட்டு விட்டுருக்கேன். இது இன்றைக்கி நேற்று நடந்த விஷயம் இல்லைங்க. அதாவது நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா வந்து பிடிச்சிருந்தாங்க, வெறும் இந்தியாவை ஆங்கிலேயர் மட்டும் வந்து பிடிக்கல, ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், போர்ச்சுகத்து இவங்களாம் வந்து பல்வேறு இடத்த வந்து பிடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து கப்பல் மூலயமா வந்து வணிகத்தை வந்து பெருக்கி டோட்டலாக வந்து இந்தியாவை வந்து பிடிச்சிட்டாங்க. சென்னையை பற்றி கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் கதை சொல்கிறேன். நம்முடைய சென்னையை 1729 வருஷத்தில் வெறும் 1599 ரூபாய்க்கு தான் வித்துருக்குறாங்க. ஒரு சென்னா நாயக்கர் என்பவர் வந்து நம்ம சென்னையை வந்து 1550 ரூபாய்க்கு வித்துருக்கிறாரு. இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க உண்மை. அப்பேற்பட்ட விஷயமா எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மும்பைலாம் வந்து டச்சுக்காரர்கள்டேருந்து வந்து நேராக வந்து வெள்ளக்காரங்களுக்கு வந்து அவங்க அப்பயே எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி போர்ச்சுகத்தும் போயிட்டாங்க. நம்ம பாண்டிச்சேரி மட்டும் வந்து 5 பிரிவாக, ஒன்று வந்து சந்திரநாகம்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளத்தில் இருக்குது, அது அப்பயே வந்து இந்தியா சுதந்திரம் ஆகணும்னு இணைஞ்சு போச்சு. மீதி 4 வந்து இணையாமல் இருந்தது, காரைக்கால், மாகே, ஏனம், பாண்டிச்சேரி, இது 4 வந்து இணையாமல் அப்படியே இருந்ததுங்க. அப்போனா என்ன பண்ணார்னா, அப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார், 2 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்து மாநிலத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் அதை வந்து நல்ல முறையில் நாங்கள் இதை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. உடனே அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன இந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, நாங்களே உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தான் இருக்குது, ஒரு கால் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற பீப்புளெலாம் வந்து உங்களை விரும்பிட்டாங்கன்னா நாங்கள் வேணால் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறோன்றாங்க. இப்போ அங்கே இருக்கிற அப்போல்லாம் வந்து அந்த மேயர் கவுன்சிலர்லாம் இருக்கிறாங்க, அப்போல்லாம் வந்து இந்தியாவில் அந்த தேர்தலெலாம் கிடையாது. பாண்டிச்சேரியில் மட்டும் வந்து பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆதிக்கத்துக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மேயர் எலெக்ஷனு கவுன்சிலர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக கூட கவுன்சிலர்களை கூட்டி ஒரு இடத்த ஓட்டு போட சொல்லும்போது அவங்க வந்து நாங்கள் இந்தியா கூட இணைகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்போ இந்தியா கூட இணைஞ்ச உடனே இந்த இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாண்டிச்சேரிக்கு அதிக நிதி உதவிகளை வந்து கொடுத்தாங்க. என்னென்ன காட்டிலும் மிக சிறப்பான விதத்தில் வந்து இருந்து போச்சுங்க. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கவும் அதை பாண்டிச்சேரி மக்கள் வந்து ஏற்றுக்கினாங்க, நல்ல முறையில் செஞ்சு போட்டாங்க. அப்போ என்னென்ன முழு அதிகாரம் யார் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய புதுச்சேரி ஆளுகின்ற கவர்னருக்கு வந்து முழு அதிகாரங்களை வந்து கொடுத்துட்டாங்க. இதனுடைய விளைவு தான் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி போச்சு. அப்படி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த முழு அதிகாரம் அவங்க பொருந்தியவங்களாக இருந்ததுனால ஃபுல் அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற மாநில முதல்வர் நேராக எது ஒரு பாஸ் பண்ணாலும் கவர்னருக்கு வந்து கொடுத்தாகணும், கவர்னர் நேராக வந்து மத்திய அரசு கொடுக்கணும். ஸோ அப்போ அங்கே காங்கிரஸ் இருந்தது, இங்கே காங்கிரஸ் நேரடியாக ஒத்து ஒத்து போயிருந்தது. அப்படி அங்கே காங்கிரஸ், இங்கே காங்கிரஸ், அங்கே காங்கிரஸ், இங்கே காங்கிரஸ்,
அங்கே பிஜேபி, இங்கே வந்து திமுக கூட்டணியில் இங்கே திமுக ஆளுது. ஸோ ஒவ்வொரு முறையும் தடைபடாமல் அழகாக வந்துருந்தது. இதற்கிடையில் வந்து மத்திய அரசு கொடுத்து பணம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பணம் கொடுக்குறதுல வந்து போதாததுக்கு நிறைய ஃபேக்ட்ரிகளை உருவாக்கணும், நிறைய கம்பெனியில் உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கடன் வந்து பாண்டிச்சேரி அரசாங்கம் வந்து வாங்குது. அந்த அரசாங்கம் கடன் வாங்கி மக்களுக்கு வந்து இலவசங்களை நிறையா கொடுத்து கிட்டத்தட்ட வந்து இப்போ மட்டும் பார்த்தோம்னா 9000 கோடி கடாது. ஸோ 1396 கோடி என்ன பேசணும், இப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு மட்டும் 9000 கோடி கடன் இருக்கு. இந்த 9000 கோடியில் கிட்டத்தட்ட வந்து 1396 கோடி வந்து வட்டியாக வந்து கட்டுறோம். அவங்க நமக்கு ஃபண்டு தான் கொடுக்குறாங்க, இந்த 1396 கோடி ஃபர்ஸ்ட் எடுத்துடுறாங்க, எடுத்துட்டு மீதி கொடுக்குறாங்க. மீதி கொடுக்கல அவங்களுடைய டெக்னிக் என்ன பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதாவது அங்கே யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸரோ அவங்களாம் இங்கே கடைசி ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணுற மாதிரி அனுப்பிடுவாங்க. ஸோ எங்கே கடைசியாக அங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ பென்ஷன் பெனிஃபிட் வந்து அந்த கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி போகிறதுலையும் மற்றபடி அங்கே அரசு அதிகாரிகள் நிறைய பேர் இங்கே அனுப்புறதுனால அவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு வந்து பென்ஷனாகவும் சம்பளமாக மட்டும் போயிடுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1900 கோடி இப்படியே வந்து போயிடுது. மீதி இருக்கிற பணத்தை வச்சு பாண்டிச்சேரியால் ரன் பண்ண முடியல. ஸோ இப்போ எங்கள் பாண்டிச்சேரிக்கு என்ன வருமானம் வருதுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 140 கோடியிலேருந்து ஒரு 130 கோடி வரைக்கும் தான் வருமானம் வருது. ஸோ இப்போ எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு குடும்பமாக வந்து இருக்கிறோம், இந்த குடும்பத்தில் வந்து நம்ம ஒரு 10 பேர் தான் வந்து வசிப்போம், இந்த 10 பேருக்கு நமக்கு பட்ஜெட் வந்து ஒரு 20000 ரூபா, நம்மளால 10000 தான் சம்பாதிக்க முடியுது. ஸோ இப்போ என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நான் உனக்கு அந்த 20000 கொடுக்குறோம் அப்படின்னு அந்த 20000 பணத்தை வந்து கொடுத்து கூட ஒரு 5 பேர் வந்து இங்கே நீ அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுன்னு சொல்லுது. இதுதான் விஷயம், சிம்பிளான லாஜிக்கு தான். நாம் எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம், இந்த குடும்பத்தில் ஒரு 20 பேர் வசிக்கிறோம்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான பணம் கிட்டத்தட்ட ஒரு 40000 வச்சுக்கோங்க. இந்த 40000 பணம் நமக்கு சம்பாதிக்கிறது வழி இல்லை, நம்மளால 20000 மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். மீதி 20000 பணத்து கூட வந்து ஒரு 10000 பணத்தை கொடுத்து நாங்கள் உங்களை காவந்து பண்ணுறோம்னு சொல்லிட்டு மத்திய அரசு நமக்கு கொடுக்குது. ஸோ கொடுக்கக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கூட ஒரு 10 பேரை சேர்த்துறாங்க. ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து நம்ம மக்களை சால்வ் பண்ணுறதுக்கு, நம்ம மக்களை காவந்து பண்ணுறதுக்கு முடியல. ஏன்னா எங்களால் ரேஷனில் அரிசி போட முடியல, என் மக்களுக்கு கொடுக்க முடியல, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியல. 19 கார்பரேஷன் மூடிட்டோம், 3 மில்லையும் வந்து மூடி தள்ளிட்டோம். கிட்டத்தட்ட 1396 கோடி வட்டியே கட்டினுக்கிறோம், எங்கே பண்ண முடியும் இதுக்கு எல்லாம்? ஒரே ஒரு தீர்வு யாருன்னா மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி இங்கே ஆண்டாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு வழிபடுகிறோம். அவங்க எப்படி விட்டுருவாங்க, ஒருக்கா விட மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளை விட்டுருவீங்களா? 4 பிள்ளை 4 விதமாக இருக்குங்க. ஒரு பிள்ளை நல்லா சம்பாதிக்கும், ஒரு பிள்ளைக்கு வருமானமே இருக்காது, ஒரு பிள்ளைக்கு வந்து சுத்தமாக ஊதாரத்தனமாக போயிடும். ஊதாரத்தனமாக போயிடுன்னு சொல்லி பிள்ளை விட்டுருவீங்களா? அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ணும்ல. இப்போ பிஜேபி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு தாக்கத்தை வந்து அது ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் திராவிட கட்சிகள்லாம் வந்து அது மேலே ஒரு தவறான போர்வையை போச்சிடுறாங்க. இப்போ நான் ஒரு கத்தோலிக் கிறிஸ்டின், இதை பற்றி முழுவதுமாக நான் வந்து மாநில முதலமைச்சர் கூட அதிக நாள் பயணம் பண்ணதால் வச்சு சொல்கிறேன், 100% பிஜேபி மாதிரி ஒரு நல்ல யாருமே இல்லைங்க. நீங்கள் இப்போ கடந்த காலத்தில் பிஜேபி அமைச்சர்கள் யாராவது லஞ்சம் வாங்கிட்டாங்க, யாராவது பேச்சோடு தான் க்ளீனாக நல்லா ஆள்றாங்க, ஒரு பர்ஃபெக்டாக போயிருக்குது. இந்தியாவில் பிஜேபியில் இருக்கிறவங்க இந்த லஞ்சம் வாங்கிட்டாங்க, அந்த லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா? ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இந்த கொரோனா போயிடலங்க, நம்ம இந்தியாவை இந்த அளவுக்கு தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள், அதுக்கே பெரிய விஷயங்க. ரொம்ப சிறப்பான விதத்தில் ஒரு லாக்டவுனை கொடுத்து அந்த லாக்டவுன்லேருந்து அந்த மக்களை வந்து மீட்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்தியாவே பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப கீழே போய் போயிடுச்சு. அதனால் வந்து தன்னுடைய காவந்து பண்ணிக்கிறதுக்காக மக்கள் அத்தியாவசியமான பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸ் வேலை பெட்ரோல் வேலை ஏற்றினா தான் வந்து இந்தியாவை சரியிலேருந்து மீட்க முடியும், வேற ஒன்றும் மீட்க முடியாது. ஒரு குடும்பத்துக்கு தேவையான பணம் ஒரு பிள்ளை வந்து 1000 ரூபா கொடுன்னு வச்சாங்களேன், அதுக்கு ஒரு 500 ரூபா செலவுக்கு வச்சுக்கும், மீது ஒரு 1500 ரூபா குடும்பத்தை பார்க்கறதுக்கு கொடுக்கும். அப்பா நமக்கு பிள்ளை கஷ்டப்படுறதுப்பா கூட ஒரு 250 ரூபா கொடுப்பானாக்கா அந்த பிள்ளை என்ன பண்ணும், நம்ம குடும்பம் நொடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளை 250 ரூபா கூட கொடுக்கும். இதுதான் விஷயம், மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காம நேராக வந்து கேஸ் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, இல்லை போட்ட நீங்கள் இப்போ பிஜேபி ஓட்டு போடல, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க, நேராக பெட்ரோல் விலை குறைஞ்சி போச்சுன்னு வச்சாங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன். அது மாதிரி வாய்ப்பே இல்லையே, நாம் வந்து அவர்களுக்கு பிள்ளையாக இருப்போம், அவருடைய குழந்தைகளாக நம்ம மாறுவோம், தன்னுடைய பிள்ளையை அவங்க வந்து பார்த்துக்க போகிறாங்க. எல்லாம் பார்த்தா ஐயோ அது ஒரு சிங்கம் மாதிரி நினைக்கிறாங்க, ஒரு புலி மாதிரி நினைக்கிறாங்க. சிங்கத்துக்கு தன் குட்டியை மேலே பாசம் இருக்கும், புலிக்கு தன் குட்டி மேலே பாசமாக இருக்கும். ஸோ நாம் புலிக்குட்டிகளாக மாறுவோம், சிங்கக்குட்டிகளாக மாறுவோம், அவர் கூட இருப்போம், அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நான் ஒரு கத்தோலிக் கிறிஸ்டுவன், நான் இதை உணர்ந்திருக்கிறேன். பொதுமக்கள் அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என்னென்னா, இந்த ஒரு அருமையான வாய்ப்பை விடாதீங்க.
இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே பிஜேபி வந்து இங்கே வந்து நல்ல முறையில் வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் ரிசைன் பண்ணுங்க, ரிசைன் பண்ணி முடித்த உடனே அடுத்த நாள் 60 கோடி ரூபாய்க்கு வேலை நடக்கணும்னு ஒரே சொன்னாங்க. 80 கோடி ரூபாய்க்கு ரோடு முழுக்க போடுறாங்க. பாண்டிச்சேரியில் இத்தனை வருஷமாக அவரும் ரோடு கீழ்கீங்க கிடைச்சாங்க, ஒன்றும் பண்ண முடியலங்க. கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு வேலை நடக்குது. எப்படி சத்துணவு திட்டம் 3 மட்டும் போடுறாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனே வேணாங்க. ஒரு 6 மாதம் இதே கவர்னரை மட்டும் இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து வச்சாங்க. இங்கே ஒரு ஆளுக்கும் வேலை இல்லைங்க, கம்ப்ளீட்டாக பிஜேபி தாங்க வரும். மக்களுக்கு இது தெரியலங்க. பொதுமக்களுக்கெல்லாம் நம்ம ஒன்று சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்கள் தயவு செய்து இந்த பிஜேபியில் இருக்கிற கூட்டணி வேட்பாளர்களை கண்ணை மூடி நீங்கள் ஆதரிங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தல, திராவிட கட்சிக்கு காங்கிரஸ்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்களே, ஒரு முறை கொடுங்கல, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல கொடுங்க. அடுத்தது அவங்க அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். நிச்சயமாக நல்லது செஞ்சால் உங்கள் கையில் ஆள் காட்டி வரல இருக்குது. நீங்கள் அடுத்தவங்க நல்லா பண்ண என்ன பண்ண போகிறீங்க, ஓட்டு போட போகிறீங்க. இப்போ நான் என்ன, நான் ஒரு வந்து பொதுமக்கள் கூட ரொம்ப ஒரு கஷ்டவாளி ஃபேமிலியிலேருந்து நான் வந்து தேர்தல் வந்து நிற்கிறேன். ஸோ நான் தேர்தல் நிற்கும் போது எனக்கு எப்படின்னா என்னோடய பொதுமக்களுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணுவேன். மக்கள் நான் சம்பாதிக்கிற பணம் முழுக்க என் மக்களுக்கு தான் கொடுப்பேன். நான் என் குடும்பத்துக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். எல்லாம் என் மக்களுக்கு தான் சொல்லப்படுது. ஒரே ஒரு பைசா அந்த அரசியலில் யாராவது ஜான்குமார் ஒருத்த பைசா லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோ நேர்மையான அரசியல் அது. எனக்கு அதில் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது. நான் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் என்னுடைய மக்கள் பொதுமக்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுவேன். இதெல்லாம் அவங்களுக்கு கஷ்ட நஷ்டத்துக்கு நான் தான் அவங்களுக்கு கூட வந்து உதவி செய்கிறேன். அப்போ அப்பேற்பட்ட வல்லமை படுத்துறதுக்கு எனக்கு மக்கள்லாம் எப்போதும் வந்து ஆதரவு வந்து எனக்கு கண்டிப்பாக வந்துருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் பொதுமக்கள் தயவு செய்து பிஜேபியுடைய கூட்டணியை வந்து ஆதரிங்க. பிஜேபியுடைய கூட்டணி வந்து ஸோ அப்படி இருக்கும்பொழுது பொதுமக்கள் அனைவரும் இந்த பிஜேபியுடைய கூட்டணியை ஆதரிங்க. வலுவான ஒரு ஆட்சியை வந்து இங்கே கொடுக்க போனோம்னா நிச்சயமாக வந்து மத்திய அரசு வந்து பரவாயில்ல, நம்மளை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அவங்க செய்வாங்க. எங்க நீங்கள் வந்து சாதாரண நினைக்காதீங்க, கிட்டத்தட்ட 520 தொகுதிக்கு மேலே பார்லிமெண்ட்ருக்கு. இதில் ஒரே ஒரு சீட்டுங்க, ஒரு சின்ன சீட்டு. இந்த ஒரு சின்ன சீட்டில் மேலே ஆப்ஷன், இந்த 520 சீட்டில் ஒரே ஒரு சீட்டு தாங்க பாண்டிச்சேரி. இந்த ஒரு மத்திய அரசில் இந்த ஒரு சீட்டுக்காக அங்கே பாண்டிச்சேரியை பிடிக்கணும், இந்த டூரிஸ்ட் டெவலப் பண்ணணும், இந்த மக்களுக்கு நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் என்பதற்காக பாண்டிச்சேரி வந்து நீங்கள் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி பாண்டிச்சேரி வந்து எடுத்துக்கிறாங்க பிஜேபி. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதரவு கொடுங்க. அவங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரே விஷயந்தான், அவங்க நல்லது செஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு மாதிரி தேர்ந்து வந்து தான் இருக்குங்க. 5 வருஷத்தில் உங்கள் ஆள் காட்டி வரல, நீங்கள் எப்படி வேணாலும் ஆக்கலாம். ஒரு ஆளை மேலே கொண்டு வரதும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஒரு ஆளை கீழே தள்ளதும் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்பேற்பட்ட பவரை 5 வருஷத்துக்கு ஒரு முறை மக்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. மக்களுக்கு ஒரே விஷயந்தாங்க, அவங்க நல்லது செஞ்சால் அவங்கள ஒருத்தவங்களை கொடுப்பாங்க, நல்ல ஓட்டு கொடுப்பாங்க. கெட்டது செஞ்சாலும் அவங்க வந்து வேலையை காட்டுவாங்க. இந்த ஒரு டைம் இவ்வளவு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்டினாக இருந்து, நான் ஒரு சிறுபான்மை இனத்தவராக இருந்து எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்க எப்படி செய்கிறாங்கன்றத பாருங்கள். நல்ல முறையில் செஞ்சாங்கன்னா அடுத்த முறை அவங்களை கொண்டுருவாங்க, இல்லைன்னா விட்டு போயிடுங்க. இன்றைக்கி பாருங்கள் இந்தியா முழுக்க யார் இருக்கிறா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபி தான் இருக்கிறாங்க. எல்லா மத்திய ஆளுகள் அவங்க தான் ஃபுல்லாக வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? ஒன்றும் சின்ன விஷயம் சொல்கிறது, இந்த கோவாக்கு நான் போயிருந்தேங்க, 2 தாங்க சீட்டு தாங்க அங்கே. அந்த 2 சீட்டை ஜெயிச்சுட்டு அவங்க வந்து பிஜேபி டோட்டலாக வந்து அங்கே பிஜேபி ஆளுதுங்க. இன்றைக்கி பிஜேபி ஆளுற அந்த மாநிலம் என்ன மாதிரி சிறப்பாக இருக்குது தெரியுங்களா? ஒரு ஏறு முறை நான் வந்து கோவாவுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு மட்டும் குறைந்தபட்சம் ஏர்போர்ட்லேருந்து உள்ளே போகிறது 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் ஆகுங்க. இப்போ 1/2 மணி நேரத்தில் போயிடுறேன், இப்போ 1/2 hour போயிடுறேங்க அந்த இடத்துக்கு. அப்போனா எப்படி இருப்பாருங்க? அம்மாபெரிய பாலம் அவ்வளோ அருமையாக வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ பிஜேபி வந்தால் பாண்டிச்சேரி மிக முதன்மையான மாநிலமாக மாறத்தில் எந்த வித மாற்றமும் இல்லை. பொதுமக்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, யார் எப்படி சொன்னாலும் ஒரு கால் வாங்கி ஒரு கால் விட்டுடுங்க. 100% நான் எனக்காக உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், உங்கள் பொறுப்பாளர்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். எல்லாரும் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களியுங்கள். என்ஆர் அவருக்கு ஓட்டு போடுங்க, தாமரைக்கு ஓட்டு போடுங்க, அதிமுகவுக்கு ரெட்டலுக்கு ஓட்டு போடுங்க. எல்லா ஓட்டும் போட்டு நம்ம அந்த கவர்மெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஸ்வீப்பில் கிட்டத்தட்ட 30 தொகுதியும் வந்தாலும் நல்லது தான், நல்ல ஃபுல் ஸ்வீப் கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டு பாண்டிச்சேரிக்கு இருக்கிற எல்லா கடனும் அடைக்க வாய்ப்பு இருக்குது. பாண்டிச்சேரிக்கு ஏகப்பட்ட சலுகைகள், கிட்டத்தட்ட 1,08,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. 8,500 பேருக்கு அரசு வேலை, 100,000 பேருக்கு வந்து தனியார் சம்மந்தப்பட்டதில் ஃபேக்ட்ரியில் வேலை. இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் அவங்க கொடுக்க தயாராகிறாங்க. இடர்பாடா இருக்குது. பேசிட்டு பண்ணாங்கன்னா இந்த நீங்க சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்களா, வேலைவாய்ப்பு திட்டங்களை வந்து
மக்கள்கிட்ட ரீச் ஆச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா மக்களோட ஓட்டு உங்களுக்கு தான், இன்னொன்னு அவங்களை ஆதரிக்கிறாங்க. ஏங்க நீங்க வந்து நான் முதலமைச்சருக்கு தொகுதியை விட்டு கொடுத்ததுக்கு காரணமே வேலை வாய்ப்பு தரம் சொல்லி தான் ஏமாத்தாரு. ஓ என்ன, நான் ஃபர்ஸ்ட் டைமே என்ன கேட்டாங்க, ஏங்க எடுத்தப்பல ஒரு 300 பேருக்கு நான் உடனே வேலை கொடுத்துறேன்னு. சரி சரி கொடுத்துரு கொடுத்துருவான்னு சொல்லி நானும் பார்த்துங்க ஐயா, அவன் 300 பேரும் வந்து கவர்மெண்ட் வேலை ஆயிடுவாங்க, அவங்களாம் வந்து எலெக்ஷன் வேலை செய்யக்கூடாதுனாங்க. இன்னும் 300 பேருக்கு நான் வந்து அவங்க எலெக்ஷன் வேலை செஞ்சவங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கல, நான் என்ன பண்ணுறது? அப்படின்னா நான் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு ஒருபாடு அவங்க வேலை கொடுக்கணும். சரி நம்பி கொடுத்தங்க, அழகாக கொடுத்ததுலேருந்து இது வரைக்கும் கண்டிருக்கிறாருங்க. ஏன்னா எப்படி தான் வாக்குறுதி கொடுத்தாரு, சும்மா மைக்கில் நான் 9000 பேருக்கும் வேலை கொடுக்குறேன்னாரு. கையை பிடிச்சி பிடிச்சி அழுத்துறேன், நீங்கள் தான் சொல்லிட்டு போயிட்டா நான் தொகுதியில் நான் தான் இருக்கிறேன், நாளைக்கு நான் தான் கெட்ட போயிருவாங்க. ஒரு ஆள் வேலை கொடுத்தோம்னு சொல்ல சொல்லுங்க பாபு, என்னுடைய தொகுதியில் நான் தான் முதலமைச்சருக்கு தொகுதி விட்டு கொடுத்தேன், ஒரே ஒரு சிங்கிள் ஆளுக்கு கொடுத்தா சொல்லுங்க பாப்போம். கொடுக்கவே இல்லைங்க, அவங்க ஜாதிக்காருக்கு அவங்க சொந்தக்காரங்க மட்டும்தாங்க ஒரு கொஞ்சம் பேர் கொடுத்தாருங்க, அவர் தான் அதாங்க கொடுப்பாரு, வேறு யாரும் கொடுக்கலங்க. கொடுத்தோம்னு சொல்ல சொல்லுங்க பாய்யா, என்னோட தொகுதியில் அவரை நான் நிற்க வச்சு ஜெயிச்சதுக்கு ஒரு ஆள் வேலை கொடுத்தாருன்னு சொல்ல சொல்லுங்கள். எனக்கு கேரண்டி கொடுத்துக்கிறாருங்க அமித்ஷாஜி, கவலைப்படாதீங்க. நான் பாண்டிச்சேரி முழுக்க கிட்டத்தட்ட 100,000 பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம், நிறைய பேக்கில் கொண்டு வரும். அவர் அரசாங்க வேலையை எதிர்பார்க்காதீங்க. திறக்கிறதுக்கு உண்டான அத்தியாயமே மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க இருக்கு. அவங்க வந்து கையை காட்டி ஆசீர்வாதம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா பாண்டிச்சேரி மேல வந்துருங்க, அவங்க பாத்துவாங்க நம்மள. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அவங்க பார்க்க போறாங்க, அதனால ஒரு பிரச்சனை நல்லா கொண்டு வருவாங்க. பிஜேபி ஆதரிக்கிறான்னு மக்கள் சொல்றாங்க, ஏன்னா அவங்க நம்பி அவங்க வந்து ஏமாந்துதான் மறுபடியும் பிஜேபி எதிர்பார்த்து எதிர்பார்க்காம கிடையாது. இன்னைக்கு மனநிலை மாறி போச்சுங்க. இப்ப என்னன்னா நாங்க நிறைய பேர் எம்எல்ஏ வந்து நேரம் பிஜேபி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. என்ன உண்டங்க, நிறைய பேர் பிஜேபி தாங்க ஜாயின் பண்ணுவாங்க சும்மா. ஏன்னா என்னன்னா சீட்டு கிடைக்கலங்க, 30 தொகுதிங்க கிட்டத்தட்ட, ஒவ்வொரு தொகுதியில பார்த்தா 10 பேர் 15 பேர் போட்டி பண்ணுறான், அதனால இங்க சீட்டு கொடுக்கலாம் அங்க போக வேண்டிய இக்கட்டான்னு சொல்லலாம் வந்து. இதனால தாங்க வந்து மற்றபடிலாம் அவங்க எல்லாமே பிஜேபி கான்செப்ட் தான், இருக்கிறவங்கலாம் எல்லாம் பிஜேபி கான்செப்ட் தாங்க. போகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கணும், மோடி தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவர் மூலயமா தான் உதவி வாங்கணுன்றது கான்செப்ட் ஃபுல்லா அவங்க தாங்க. இவங்க வேற வழி இல்லாம சீட்டு கிடைக்காம நம்ம எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு போறாங்க. மக்கள்கிட்ட இந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போற விஷயங்கள் ஒண்ணு, ஆனா மக்கள் உடந்திருக்காங்க. நீங்க நான் வந்து அடிக்கிற சங்க அடிக்கிறேங்க, நாம எவ்வளவு தரம் போனாலும் மீடியா கையில நீங்க எடுத்து போனுங்க. இப்போ நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, ஒரு செய்தியை கொண்டு போயிட்டு மாத்தி திரிச்சு போறதுக்கும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆமாங்க, இல்லைங்க நீங்க நல்லா மட்டும் சொல்லி போங்க, தயவு செய்துங்க எங்க பாண்டிச்சேரியை வந்து காவந்து பண்ணுங்க. உங்களை மாதிரி மீடியா பசங்கள் தான் சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து நான் இதை பாக்குறீங்க, இதுக்கான காரணம் என்னன்னு நீங்க சொன்னீங்களா, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். தொகுதி பாண்டிச்சேரி தொகுதி மட்டத்துல சென்னை உருவான வரலாறு, பாண்டிச்சேரி உருவான வரலாறு இதாங்க விஷயம், வேற வழியே இல்லைங்க. எல்லாமே நம்ம இந்தியா வந்து இத மாதிரியான நிர்பந்தத்துல இருந்துதான், எனக்கு தெரிஞ்சு வெள்ளக்காரனே ஆண்டுருக்கலாங்க, ஆண்டிருந்துட்டு இன்னாரும் கொடுத்ததுன்னு வச்சாங்க, சூப்பர் ஆகிட்டு இருப்பாருங்க. இப்ப என்னங்க, இப்ப அவர் பிரைம் மினிஸ்டர் ஒரு 10 தொடர்ந்து வந்து அவருக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் வெளிநாடு போயிட்டாரு வெளிநாடு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. வெளிநாடு போறது ஒவ்வொரு நோக்கம் என்னன்னு யாருக்காவது தெரியுமாங்க? யாருக்கும் தெரிய மாட்டேங்க. ஒவ்வொரு மனுஷன் அந்த வெளிநாடு போனார்னா அங்கேருந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றி பாண்டிச்சேரி அது வந்து இந்தியா கொண்டு வரணும், இதாங்க நோக்கம். நேரம் வெளிநாடு சுத்துறாரு வெளிநாடு சுத்துறாரு, பேச்சு வந்து இப்படி பேச்சுங்க. அவர் வந்த முதல்ல ஒரு 2 வருடத்துக்கு பேசப்பட்ட வார்த்தை, ஆனா அதுக்கப்புறம் வந்து திட்டங்கள் நிறைய கொண்டு வந்துட்டதுனால இப்ப அந்த வார்த்தைகளுக்கு வேலை கிடையாது. பொதுவாங்க பிஜேபியில இருந்து அவர் வந்து என்னன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து டார்கெட் வைக்கிறாங்க, டார்கெட் வச்சு அவரை பாட்டுன்னு வந்து ஒரு வலியுறுத்தி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் எதுக்குமே வந்து அவர் வந்து கட்டுப்படுத்த போகிறது கிடையாது, கட்டுப்படுத்துறது போகிறது இல்லை. ஸோ அவர் பாடம் அவர் வேலையை பார்த்துருக்கிறாரு, எல்லாத்துக்கும் என்னத்துக்கு இந்தியாவுக்காக நல்லா கொண்டு வரணுன்றது ஒரு நோக்கத்தில் இருக்கிறாரு. ஸோ அதில் அவருடைய பக்காவாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இன்றைக்கி வந்து அட்டகாசமாக வந்து வல்லரசு நாடாக மாறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிற வெகு விரைவில் நாங்கள் வந்து பிஜேபியில் இருக்கிறேன், நம்ம பாண்டிச்சேரியில் வந்து அவருடைய ஆட்சி வந்து மிளிரணும், அவருடைய துணையோடு இங்கே ஒரு ஆட்சி இருந்ததுன்னா பாண்டிச்சேரியை காப்பாற்றப்படும். மற்றபடி இந்த திராவிட கட்சியிலையும் காங்கிரஸ்லையும் கொடுத்துட்டாங்கன்னா 100% 3 வருஷத்துக்கு மறுபடியும் வந்து தடுத்துக்க வேண்டியதாங்க. எங்க மகானுங்க, எங்க நீங்க மகானுங்க, இதோ பாரு நீங்க சொல்றீங்க ஒண்ணு இல்லைங்க, எங்கள்கிட்ட என்ன என்ன இருக்கிறாருங்க, தனியார் நின்னாலே ஆட்சி அமைக்க முடியுங்க, அவருக்கு அந்த திறமை இருக்குங்க. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா
பிஜேபியோட துணை இல்லாம ஆள முடியாதுன்னு சொல்லி கூட நிற்கிறாரு. எவ்வளவு பெரிய மகன் பாருங்க. நீங்க இப்ப எடப்பாடி என்ன சொல்ற பாருங்க. எங்க அண்ணா அதாவது பிஜேபி ஒரு கான்செப்ட் எடுத்தாலே ஒரு பயம் இருந்து இருக்கிற நிலைமையில மத்திய அரசுடைய துணை இல்லாம நம்மளால வந்து எதையும் சோதிக்க முடியாதுன்றதுனால நேரம் கூட்டணி போறாங்க பாத்தீங்களா. எவ்வளவு ஒரு தில்லு இருக்குது பாருங்க. அதை நம்ம பாராட்டணும் இல்லைங்க. நேரம் வந்து திராவிட கட்சி வந்து அப்படியே குறை சொல்லிங்கன்னு இவங்க மதவாத கட்சி இவங்களை தான் நசுக்கிடுவாங்க இவங்களை தான் நசுக்கிடுவாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயங்க, கடந்த ஒரு எப்ப பிரைம் மினிஸ்டர் மோடி ஆனாரோ நீங்க வெடிகுண்டு கலாச்சாரத்தைங்கன்னா பாத்தீங்களா சொல்லுங்க. உங்க மனசாய் தொட்டு சொல்லுங்க. இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சிக்குள்ள எவ்வளவு அங்கங்க வெடி வச்சு இருப்பாங்கல்ல. கொஞ்சம் நியாயமா பேசணுங்க. நாய்க்கு வந்து தவறி வந்து பேசாதீங்க. அதே மாதிரி கடற்கரையில பாத்தீங்கன்னா மீனவர்களை அடிக்கடி இலங்கை கடற்கரையில வந்து பிடிச்சிட்டு போய் அடிக்கடி ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கும். இதே பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் வந்து எட்டா தூரமா போயிடுச்சு. அந்த ஒரு பிரச்சனை இல்லாத பெரிய பிளஸ் பாயிண்ட். அது மக்கள் இதுல பேசப்படுற விஷயம் தான். நீங்க சொல்ற ரீச் ஆகல ரீச் ஆகும், மக்கள் ரீச் ஆகாம இல்ல ரீச் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஆப்போசிட்ல தமிழ்நாடா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எதிர்கட்சியை கூட 2011 கொடுக்கல. போன வட்டம் எதிர்கட்சியை கொடுத்தாங்க, இந்த வட்டமும் மக்கள் புறக்கணிக்கிறாங்க. திரு எடப்பாடி அவர்கள் வந்து அருமையான ஸ்பீச்சு, அருமையா மக்கள்கிட்ட வந்து கொண்டு போறார் பேச்சு. அவங்க என்னதான் வந்து தளபதி ஒரு பேச்சை கொண்டு போனாலும் மக்கள் வந்து கால வாங்கி விட்டுருக்காங்க. அவருடைய நாங்க தான் ஆட்சி வைப்போம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்களும் அவங்க கேட்கல. தளபதி பேசுற வார்த்தையில எங்களுக்கு வாய்ப்பு நீங்க கேட்கறீங்க வாய்ப்புகள் கொடுங்கன்றீங்க. எடப்பாடி மறுபடியும் வாய்ப்புகள் கொடுங்கன்னு கேட்கிறாரு. தளபதி அப்படி பேசல, நாங்க தாங்க ஆட்சி வைப்போம். இல்ல இல்ல அதான் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அபாரமான நம்பிக்கை மதவாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முஸ்லீம் பீப்புள் கிறிஸ்டின்ஸு தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு. அதாவது நீங்க வந்து சென்ட்ரல்ல மத்தியில வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, அது மாதிரி ஓட்டு வந்து போட்டாங்க. தமிழ்நாட்டில் ஃபுல் ஸ்வீப்பாக வச்சு அது மாதிரி கேரளா பாஞ்சல்லாம் வந்தது, அதெல்லாம் உண்மைதான். இப்போலாம் வந்து சென்ட்ரல்ல ஒரு மாதிரி எதிர்பார்க்குறாங்க, ஸ்டேட்ல ஒரு மாதிரி எதிர்பார்க்குறாங்க. மக்கள் அந்த மனநிலைக்கு வந்து வந்துட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு ஒரே ஒரு ரெண்டு டைம் எலெக்ஷன் நடக்குங்க. என்னைக்கு வந்து சென்ட்ரலில் ஒரு ஒரு அரசை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அடுத்த மாதம் பாண்டிச்சேரி நடக்குங்க. எல்லா மக்களும் அழகாக மத்தியில் வர ஆட்சி தாங்க விரும்புவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து தெளிவாகிறாங்க, நம்ம பட்டா கஷ்டம் போதும், இங்கேருந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் மாட்டி முடிச்சதெல்லாம் போதும், தயவுசெய்து நம்ம வந்து இனிமேட்டாவது அங்கே நம்ம மோடியோடைய துணையோடு இங்கே கொண்டு வரணும்னு மக்கள் ஆசைப்பட்றாங்க. எல்லாம் ஓட் பண்ணுங்கள், பொதுமக்கள் நீங்கள் எல்லோரும் ஓட் பண்ணுங்கள். நான் இருக்கிறேங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேங்க. நான் வந்து சிறுபான்மையினருக்காக குரல் கொடுத்துட்டு நான் இருக்கிறேன். இன்னைக்கு யாருந்த சிறுபான்மையினருக்கு என்ன பிரச்சனை வருது சொல்லுங்க பார்ப்போம். ஒரு காலத்தில் எவனோ அவுத்து விட்டு போனதெல்லாம் இன்றைக்கி வந்து கதை கதையாக போட்டு போட்டு முடிச்சு முடிச்சா போட்டு போட்டு விட்டுனுக்குறாங்க. ஏதாவது இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனதுலேருந்து ஏதாவது சிறுபான்மையினருக்கு ஒரு தொல்லை இருக்கிறான்னு பாருங்கள். எந்த ஒரு தொல்லையும் இல்லை. ஈவன் முஸ்லீம் பீப்புள் கூட நிம்மதியாக வந்துருக்கிறாங்க. கிறிஸ்டின் பீப்புளுக்கு எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. நாங்கள் எப்போது மேலே இருக்கிற மாதிரி சுபட்சமாக தான் இருக்கிறோம். இவங்களா ஒரு பல கட்டுக்கதைகளை அவுத்து விட்டுட்டு மதவாத கட்சி மதவாத கட்சிங்கிறாங்க. பொதுமக்கள் தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க, நம்பி அவங்க எல்லாருக்கும் ஓட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அதுக்குண்டான ரிசல்ட்டை கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 6-7 மாசத்துல நல்ல முறையில் ரிசல்ட் தெரியும்னு கூறிக்கிறேன். நன்றி, வணக்கம்.